Hi friends, welcome to Jodi Vittu Samayal. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவும் டிஃப்ரெண்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். முட்டை கீமா பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை கீமாக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா மெலிசா நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று, மிளகாய் ஒன்று சேர்த்துக்கணும், கருவேப்பிலை ஒரு கொத்து, வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம், மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா கால் டீஸ்பூன், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு தண்ணி ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மூணு முட்டை நல்லா வேக வச்சு நம்ம காய் துருவோம் இல்லைங்களா, அதில் நல்லா துருவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இது பாருங்கள் பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற முட்டை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முட்டை கீமா ரெடி. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். இது வந்து ரசம் சாதம் அப்படி இல்லைங்கன்னா சப்பாத்தி பூரி அதுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ரெடி. அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா முட்டை கீமா பண்ணியிருக்காங்க. சாதத்துக்கு காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். செம்மையாக வேறு லெவலாக இருக்குது. இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். முட்டை கீமா அருமையாக பண்ணியிருக்காங்க. எங்கள் வாய்ப்பு ஒவ்வொரு வாய் ஓட்டலான்னு பார்த்தா தொலைவாக இருக்காங்க, கேமரா தந்துக்கிறாங்க. சரி, நானே சாப்பிட்டு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கலாம். இது மாதிரி வித விதமாக ரெசிபி என்னென்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.